வணக்கம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, வழியின் ரண அலைகள் நம்முள் எழும்போது அவை மனதினை தொந்தரவுக்குள்ளாக மிஞ்சுபவை குழப்பங்களும் ஏமாற்றங்களும் தான். இது மனதுக்குள் இடம்பெற நாமே வழிவகுத்து தந்துவிடக்கூடாது. நீரில்லாமல் அலைகள் எழாது, விளக்கின்றி ஒளி வீசாது. அதேபோல இப்படிப்பட்ட ரண அலைகள் உருவாக ஏற்பட ஏதாவது அடித்தளம் இருந்தாக வேண்டும். அதனை நாம் அமைத்து தந்துவிடக்கூடாது. வலி அலைகள் உள்ளே எழ நமக்குள்ளேயே உழலும் ஆறு எதிரிகள்தான் காரணம். அவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சாரியம் ஆகும். இவை மதியை மருள வைத்து மங்க செய்து ஆன்மாவின் நிஜஸ்வரூபத்தை மறைத்து நிஜமற்ற இந்த ஆறு மற்றவற்றை நிஜமென பார்க்க செய்து விடுகின்றது. பணக்காரர்கள் தங்க வலையில் போட்டுக்கொள்கிறார்கள். இதை பார்க்கும் ஏழையின் மனசு பொறாமை முளைக்கின்றது. இந்த உன்மத்தம் பின்வரும் நிலைவினை திரித்து விடுகிறது. எனக்கு அது போல வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணங்கள் உருவாகின்றன. இந்த திருட்டு எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை எப்படி உங்களுக்கு விளக்குவேன்? ஆகவே மொத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே விழித்து கொண்டு காத்திருக்கும் இந்த எதிரிகளை கசக்கி பிழிந்து நீங்களே அவர்களை தூர எறிந்துவிட வேண்டும். இந்த ஆறு எதிரிகளை மட்டுப்படுத்தும் போது மனதினை குழப்பி மருள வைக்க வல்ல அலைகள் எழுவது தானாக காணாமல் போக துவங்கும். நாலாவட்டத்தில் முழுவதுமாக இந்த எதிரிகள் அழிக்கப்பட்டு விட வேண்டும். இவற்றில் கொஞ்சமாக வேணும் மிச்சம் வைக்கப்பட்டால் அது மீண்டும் நாலாவட்டத்தில் நம் அவயங்களையெல்லாம் தன் உள்ளுக்கிழித்து கொண்டு நம்மை கலங்க வைத்து வென்றுவிடும். ஆக நீங்கள் இந்த ஆறு எதிரிகளையும் அடக்கவல்ல புத்தியை அடைய வேண்டும். அதே புத்தியை வைத்து மீண்டும் வளராதவாறு கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நற்சிந்தனைகள் இருக்கும் இடத்தில் நல்லது எப்பொழுதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.